இயக்குனர் ஜி சிவா இயக்கத்தில் அர்த்தநாதீஸ்வரர் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுடா. இதில் ஜி சிவா, ஹிம்மஸ்ரீ மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுடா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. என்னத்துக்கு ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுடான் டைட்டில் வச்சிருக்கேன், பெரிய யுவனா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலாச்சாங்க. ஆக்சுவலாக படத்தோட டைட்டில் வந்து 100 கோடியில் ஒருவன், அது கைக்கு என் கைக்கு டைட்டில் காப்பி ரிஜிஸ்டர் ஆனது வரதுக்குள்ளே அது படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னடா இது, கொரோனா செகண்ட் வேவில் படம் பண்ணலான்னு பிளான் பண்ணுறதுக்குள்ளே டைட்டிலே வந்துடுச்சு அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 2-3 டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த டைட்டில் எனக்கு கிடச்சிது. பேசிக்கலாகவே எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும், அவர் நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனானவர். அவரோட டைட்டில் எனக்கு என் படத்துக்கு கிடச்சிது, எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொரு விஷயம், எதுக்கு இந்த டைட்டில் வைக்கணும் அப்படின்னா, டைட்டிலே ஒரு பவர் தெரியணும். என்னடா அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு கேட்டால், இல்லை நான் சாதாரண ஆள் தான். என்ன நீயெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஒரு ஹீரோவா இல்லை அது எனக்கு தெரியாது. ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறான்னா ரத்தம் போயிட்டு இருக்கும்போது எவன் தூக்கிட்டு போகிறானோ அவன் தான் ஹீரோ. சிக்ஸ் பேக் வச்சுருக்கானா அப்போ பார்க்க முடியாது, அவன் தான் ஹீரோ. அந்த மாதிரி இந்த கதைக்கு நானே நடிக்கணுன்றது என்னோடய ஆசை, அதனால் நான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் சோசியல் அவேர்னஸ் வச்சுருக்கிற ஒரு கதை. இது ஒன்றும் வந்து ஒரு மாஸ் ஃபைட், ஒரு 5 ஃபைட்டு இல்லை ஐட்டம் சாங்கு போட்டு ஆடிட்டு அந்த மாதிரிலாம் இந்த படம் பண்ண கிடையாது. இப்போ கரண்ட்டில் இருக்க ப்ராப்ளம் என்ன, சோசியல் மீடியாவில் இருக்க ப்ராப்ளம் என்ன, ஒரு 13 வயசு பையனுக்கு ஆன்லைன் ஸ்கேமு, வீடியோ காலில் வர வச்சு அவன்கிட்டருந்து காசு வாங்கி எல்லாம் போயிட்டாங்க. அந்த மேட்ரு எப்படி இந்த படத்தில் திரைக்கதையில் வைக்க முடியும், அது ஒரே ஒரு கேரக்டரை வச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபைட் சீன் வந்து இது வரைக்கும் டோட்டலாக இந்தியா லெவலில் ஒரு சிங்கிள் கேரக்டர் வச்சு அதுவும் ஒரு ப்ராப்பர் ஃபைட், அதாவது சும்மா வந்து அதர் கேரக்டர்ஸ் காட்டாமல் பண்ணுறன்ற பேரில் பண்ண கிடையாது. ப்ராப்பரான ஓப்பனிங், ப்ராப்பரான ஃபினிஷிங், ப்ராப்பரான ஒரு மேக்கிங், அப்படி தான்